வெல்கம் டு விஜிஸ் மதுரை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கறோம்னு போகிறோம்னா பனீர் க்ரீன் கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கிறேன். அதில் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் வச்சுருக்க 200 கிராம் பனீரை வந்து அதில் போடுறேன். பட்டர் நல்லா உருகினோடனே பனீரை போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்துக்கிடலாம். இப்போ லைட்டாக கலர் மாறிடுச்சு. இப்போ வேற எதுக்கு மாற்றிக்கலாம். நம்ம இப்போ அதே பேன்லேயே நம்ம பட்டர் ஊற்றுனதுனால அதுலேயே வந்து நம்ம ஒரு சின்ன டம்ளர் ஒரு 100-125 மில்லி தண்ணி ஊற்றிக்கிறோம். அதில் வெட்டி வச்ச ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், 8 பச்சை மிளகாய், 1 தக்காளி, 1 கொத்து புதினா, 1 கொத்து மல்லி இலை, 1/2 ஸ்பூன் கசாசா, 1/2 ஸ்பூன் பெரிய சீரகம், 10 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரம் வேகட்டும் எல்லாமே. இப்போ மசாலா வெந்துருச்சு. பேஸ்ட்டாக நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கணும். ஆரமும் அரைச்சிக்கோங்க. ஒரு பேனை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 3 ஏலக்காய், 1 இலை, 1 ஸ்டார் சோம்பு, 1 பட்டை, 1 கிராம் சேர்த்துருக்கேன். நான் அரைச்ச மசாலாவை அதில் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் லேசாக கிட்டினா போதும், பச்சை வாசனை இல்லாமல் ஆயிருக்கும். இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி போடுறேன். அதையும் சேர்த்து கிளறிக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துடுறேன். இதையும் சேர்த்து கிளறிக்கிறலாம். இந்த மசாலா கழுவுன தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறலாம்.
கொஞ்ச நேரம் இந்த கிரேவியை மூடி போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் மூடியை திறக்கிறேன். அடுத்து நம்ம வறுத்து வச்ச பனீரை சேர்த்துக்கிறலாம். ஒரு கலர் கலரிக்கிறலாம். இப்போ க்ரீன் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் செஞ்சது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.